ஹலோ கைஸ் வெல்கம் டு புக் யூடியூப் சேனல். போன வீடியோவில் எப்படி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணணுன்றதை பார்த்துட்டீங்க. இந்த வீடியோவில் எப்படி எண்டர் த்ரீயை ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். பார்த்துக்குங்க, கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே கைஸ், இப்போது ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை செக் பண்ணிக்கங்க, நான் அசம்பிள் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ஓகே, அசம்பிள் பண்ணும்போது இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், அதாவது 213 இருக்குதா, இது நம்ம கண்ட்ரிக்கு 213 தான் செட் பண்ணியிருக்கேன், அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 110ங்கிறது மற்ற கண்ட்ரிக்கு, நம்ம வந்து 213 கொடுத்தா தான் பெட்டர். ஏன்னா கம்மியாக சப்ளை வந்துச்சுன்னா நம்ம இது ரேஞ்சு வேறு, இந்த மற்ற கண்ட்ரியில் இருக்கிற ரேஞ்ச் வேறு, ஸோ இது வந்து பாதிக்கக்கூடும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை ஒருவேளை 110 இருந்துச்சுன்னா மேலே போய் டெல்லாம் கொடுத்துருக்கோம், அதை வச்சு இது பண்ணிக்கோங்க. கொடுத்துக்கிட்டீங்க, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். அங்கே ஆன் பண்ணக்கப்புறம் இங்கே தான் ஆன் பண்ணணும். ஓகே, ஆன் பண்ணியாச்சுல. இப்போ ஃபஸ்ட் சென்ட்ரலில் இந்த மாதிரி புஷ் பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர்னு வரும், மூவ் அசிஸ்ட்னு வரும். இதுக்கப்புறம் மூவ் 10 mm அப்படின்னா எஸ்க்ரூடர் மூவ் ஆகுது பார்க்கலாம், அதாவது எக்ஸ் ஆசிஸ் சொன்னால் நல்லா அஸ்மெண்ட் பண்ணும்போது இப்போ எக்ஸில் மூவ் ஆகுது, இதுதான் எக்ஸ். ஒய்னா ஒய் இதில் மூவ் ஆகும், ஹெட் மூவ் ஆகுதுல அதான் ஒய் ஆக்சிஸ். இது 1 mm மூவ் ஆகும். இது அந்தந்த இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இது ஜெட் ஆக்சிஸ், இதில் மூவ் ஆகிருக்கு 1 mm. இப்போ ஓகே, இப்படி ஃபுல்லாக உங்களால் நார்மல் பொசிஷனுக்கு வர வைக்கும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோம்னு தெரியுதா, அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவே ஃபுல்லாக நார்மல் பொசிஷன். ஓகே கைஸ், இப்போ இதை பார்த்தாச்சு. பெட் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறத இப்போ காட்டுறேன். இது கடையில் பார்த்தீங்கன்னா எஸ்க்ரூடர் தெரியுதா, டிப் மாதிரி இருக்கும், அந்த நேர் தான் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் அந்த பேப்பர் உள்ளே விட்டிங்கன்னா கரெக்டாக பூந்துட்டு வரணும். இது இடத்துல ரொம்பவும் ஒட்டிகிட்டும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் மேலேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா மேலே போச்சுன்னா ஃபிலமெண்ட்டு பெட்டில் படும் போது சில சமயம் ஒட்டாமல் போகும், அதனால் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. பேப்பரோடம உள்ளே போக முடியலன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெட் லெவல் இங்கே இருக்குது தெரியுதா, இந்த இது லூஸ் பண்ணவும் டைட் பண்ணவும் முடியும்னா லைட்டாக மேலே இது ஆகிறது பார்க்க முடியும். லைட்டாக லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டீங்கன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகிக்கும், லைட்டாக அந்த கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இந்த மாதிரி 4 sides இருக்கும், அந்த 4 sides நீங்கள் அதை மூவ் பண்ணி செக் பண்ணி இது பண்ணிக்கணும். இல்லை ஒன்றுன்னா செக் பண்ண முடியாது, பிரிண்ட் போட்டால் தான் செக் பண்ண முடியும்னா அது தனியாக ஒரு அதில் ஒன்று கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன், அதில் பாருங்கள், அதில் அந்த பேட்டர்ன் நான் அப்புறம் காட்டுறேன். இது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆட்டோ ஹோமில் இருக்கான்னு பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு, பிரிண்ட்டு கொடுக்க முடியும் எப்போவுமே. பிரிண்ட் ஃப்ரம் டிஎஃப், அதாவது நான் இப்போது என்னென்ன பிரிண்ட் போட்டிருப்போனோ அதெல்லாம் இந்த கார்டில் இன்சர்ட் ஆகிருக்கும், இந்த கார்டு தெரியுதுல அதில் தான் இருக்கும். என்னென்ன பிரிண்ட் போட்டிருப்போம் இதெல்லாம் லிஸ்ட்டு நிறையா இருக்கும். அதில் இப்போது பெட் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஏற்றிருப்பேன் பார்த்தீங்களா கார்டில், அது இருக்கா சூஸ் பண்ணிக்கோங்க.
ஆக்சுவலாக டெம்பரேச்சர் முதலே செட் பண்ணிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போது நாசில் வந்து 250 இருக்கும், ஏன்னா ஃபிலமெண்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து பிஎல்ஏ ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன், அது வந்து மேக்ஸிமம் 250 வரைக்கும் ஹீட் பண்ணலாம். அந்த அந்தந்த ஃபிலமெண்ட்டுக்கு அந்தந்த ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க, அதை பொறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 250னா 250 எடுத்தால 245 இருந்தாலும் கூட போதும், பெட்டு எனக்கு 55 கரெக்டாக இருக்கும், அதனால் அதுவே வச்சுக்கிறேன். எக்ஸ்க்ளூடட் ஹீட்டிங் வருதா, இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது நீங்கள் செட் பண்ண வேல்யூ, கீழே இருக்கிறது வந்து அது ஹீட் ஆகிட்டு இருக்கிற வேல்யூ இருக்கும். இப்போ இது பிரிண்ட் போடும்போது பார்ப்போம். ஃபிலமெண்ட் ஆக்சுவலாக இதுலேருந்து இப்போ ஹீட் ஆகும்போது இதுலேருந்து வரும், பார்த்தீங்கன்னா தெரியும் ஹீட்டாகி வேஸ்ட் மாதிரி இருக்கும், அதை அப்பப்போ ரிமூவ் பண்ணிக்கோங்க. போடும்போது ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா அந்த இது டாரெக்டே பாதிக்க வாய்ப்பு இருக்கு, அது ஃபினிஷிங் சரியாக வராது அவ்வளோதான். ஓகே கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த பெட் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான டிசைனு. இந்த டிசைனில் வந்து பேட்டர்னாக இருக்கும், ஒவ்வொரு இதில் எப்படி கரெக்டாக ஒட்டுதாங்கிறத வச்சு செக் பண்ணிக்கலாம். இது ப்யூர் ஆங்கில் சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறேன். இப்போது இந்த எப்படி இது பேட்டர்னை ட்ரா பண்ணுதுங்கிறது கலர் சேஞ்ச் பண்ணி காட்டினா தெரியும். இந்த ரெட் கலர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னில் தான் அப்படியே ட்ரா பண்ணிட்டு வரும். இந்த சாஃப்ட்வேர் என்னச்சுன்னா எக்ஸ்ப்ளோரரில் இருந்து எப்படி பேட்டர்னாக போட்டுட்டு வருங்கிறத கூட இது சிமுலேட் பண்ணி காட்டும். இது ப்ளே பட்டன் அனுப்பினதுக்கப்புறம் இந்த தெரியுது பார்த்தீங்களா, அசைகிற மாதிரி இருக்கிற அதுதான் எக்ஸ்ப்ளோரர், அதுதான் எப்படி ப்ரிண்ட் பண்ண காட்டும். இப்போ வாங்க ப்ரிண்ட்டு எப்படி போடணுங்கிறது, எப்படி இந்த ப்ரிண்டரில் போடுதுங்கிறது காட்டுறேன். இந்த இடையில பார்த்தீங்கன்னா 240 மாதிரி இருக்கும் நீங்கள் வச்சதை விட. கண்ட்ரோலில் போயிட்டு 45 கூட மாற்றிக்கோங்க. இடையில கூட நம்ம டெம்பரேச்சர் ஏதோ மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். அண்ட் பாஸ் ப்ரிண்ட்னு இருக்கும், இது நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட மறுபடியும் இது பண்ணிக்கலாம். அந்த லைன் கரெக்டாக போடுதான்னு நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்க வேண்டியதான், பின்னாடி வரைக்கும் தெரியும். ஒருவேளை பெட் லெவல் கரெக்டாக இல்லைன்னா அந்த பிரிண்ட்டு போடும் போது அது ஒரு மாதிரியாக இருக்கும், லைட்டாக மேலே வந்த மாதிரி இருக்கும், அது கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது ஒட்டாமல் இருக்கும் பெட்டு மேலே, என்னோட பர்ஃபெக்டாக இது பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ரீட்ராக்ஷன் கொஞ்சம் நல்லா கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்த நேர் ஆக்சுவலாக வரக்கூடாது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ப்ரிண்ட்டு போடும்போது நிறைய விஷயம் இருக்குது, அது போக போக அந்த வீடியோவில் வர வீடியோவில் அது எப்படி தடுக்கணுன்றத சொல்கிறோம். அப்புறம் இதில் என்ன விஷயம்னா, எந்த தேயிலுமே திடீர்னு இப்போ நம்ம ப்ரிண்ட் போட்டிருக்கிறோம், திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா கூட அப்படியே நின்றுருக்கும். கரண்ட் வந்ததுக்கப்புறம் சந்தை கிடச்சக்கப்புறம் இது மறுபடியும் எங்கே விட்டுச்சோ அதுலேருந்து ப்ரிண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா இடையில கூட ப்ரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், பாஸ் ப்ரிண்ட் கூட இருக்குது. இன்கேஸ் எமர்ஜென்சியில் பாஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா கூட பாஸ் பண்ணிக்கலாம். இங்கே டைம் காட்டுது பார்த்தீங்களா, இது சொல்லிடுறேன். இது வந்து ஸ்பீடு ஆக்சுவலாக, இது நீங்கள் நினச்சிங்கன்னா சும்மா இப்படி பண்ணிங்கன்னா கூட அதோடய ஸ்பீடு வேரி பண்ணிக்கும். இப்போ போகிற ஸ்பீடுக்கும் நீ ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து அது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா, முதல்ல விட ஸ்பீடாக இருக்கா. ஆனால் எப்போவுமே ஸ்பீடு வைக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் அவ்வளோ அக்யூரேசி கிடைக்காது ஆக்சுவலாக ப்ரிண்ட்டு போடும் போது எப்பவுமே.
ஒரு 100 தான் மேக்ஸிமம், இல்லை 80 100 அந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா அக்யூரேட்டாக இருக்கும். இது வெறும் லைனுங்கிறதுனால பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஏதோ ஒரு ப்ராடக்டாக நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை மிஸ்டேக் வரும், அது உங்களுக்கு ஒரு அந்தளவுக்கு திருப்தி கிடைக்காது. எவ்வளோ ஃபினிஷ் ஆகும், எவ்வளோ லோட் ஆகிருக்குன்னு காட்டும், 7% தான். இது வந்து எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அப்படின்னு காட்டுது. ஓகே, நான் இப்போது இதோட நிறுத்திக்கிறேன், ஏன்னா பெட்டு எப்படின்னா கரெக்டாக தான் இருக்குது, ஃபிலமெண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் ப்ரிண்டர் இப்படி ஸ்டாப் பண்ணிங்கன்னா ப்ரிண்ட் அபோர்டட்னு வரும். அதுக்கப்புறம் இது மூவ் பண்ணோன்னா ஆட்டோ ஹோம் கொடுத்துருங்க, அப்படியே மூவ் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிலமெண்ட் வெளியே வந்துட்ருக்கும், மிச்ச ஃபிலமெண்ட். அப்புறம் இந்த நேரம் எப்போவுமே ப்ரிண்ட்டு அபோர்ட் பண்ணும்போது அது லைட்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் கொடுத்துக்குங்க, அது பெஸ்ட்டு. இந்த மாதிரி அதே நேரம் கரெக்டாக அந்த மாதிரி பண்ணிடும். இல்லை இன்கேஸ் கரண்ட்டு இப்படி இப்போ சப்ளை போயிடுச்சுன்னா கூட நீங்கள் டக்குன்னு போய் இது எப்பவுமே எடுத்துடணும், ஆக்சுவலாக அதை அந்த பெட்டுலேருந்து நவுத்திடணும், பெஸ்ட்டாக தான். ஏன்னா அது அப்படியே ஒட்டி நின்றுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடும் சில டைம். அட்ராக்ஷன் இதுதான் ஒரு சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ், இதுதான். இது அப்படியே எப்படி நாங்கள் குறைக்கிறது பார்ப்போம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ஒரு அழகாக போட்டிருக்குன்னு. அதனால் இப்போதைக்கு பெட் லெவலில் அந்தளவுக்கு மிஸ்டேக் இல்லைன்னா கரெக்டாக இருக்குது. இந்த நேரம் லைட்டாக டைட்டாக போட்ட மாதிரி இருக்கும், என்ன மாற்றணும் இந்த சைட். எஸ், இவ்வளோ தான் இன்றைக்கி பெட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னு பார்த்தோம். நீங்கள் இதை வச்சு ரிமூவ் பண்ண வேண்டியதுதான். சரிங்க, ஆக்சுவலாக நிறைய லேயராக வரும், இது நான் போய் ஒரு லேயரை போதுன்னு சொல்லி போட்டிருக்கேன், கரெக்டாக விட்டு தான் போடுறேன். ஆக்சுவலாக இப்போ இன்னொரு என்னென்னா, இப்போ பெட்டு எப்பவுமே இப்போ ஒரு ப்ரிண்ட் போட்டு முடிச்சிருச்சுன்னா பெட்டு ஹீட்டாக இருக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அதை எடுத்துருங்க, ஏன்னா ஃபுல்லாக ஹீட்டு போனதுக்கப்புறம் நல்லா ஒட்டிக்கோதில்ல பெட்டிலேயே ஒட்டிடும், அதனால் ஈஸியாக எடுக்க முடியாது. அதனால் அப்புறம் எடு பெட்டு ஹீட் போனதுக்கப்புறம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக. இது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீட்டு கொஞ்சம் போனதுனால எடுக்க முடியாமல் கஷ்டம்தான். ஓகே கைஸ், அவ்வளோதான் பண்ணுவேன். ஆக்சுவலாக இப்போ இன்னொரு என்னென்னா, இப்போ பெட்டு எப்பவுமே இப்போ ஒரு ப்ரிண்ட் போட்டு முடிச்சிருச்சுன்னா பெட்டு ஹீட்டாக இருக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அதை எடுத்துருங்க, ஏன்னா ஃபுல்லாக ஹீட்டு போனதுக்கப்புறம் நல்லா ஒட்டிக்கோதில்ல பெட்டிலேயே ஒட்டிடும், அதனால் ஈஸியாக எடுக்க முடியாது. அதனால் அப்புறம் எடு பெட்டு ஹீட் போனதுக்கப்புறம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீட்டு கொஞ்சம் போனதுனால எடுக்க முடியாமல் கஷ்டம்தான். ஓகே கைஸ், அவ்வளோதான். நீங்கள் பெஸ்ட்டு இது அப்படி தெரியாமல் சரி ஆஃப் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு தான் எடுக்கிறேன் ஒட்டிடுச்சுன்னா பேசாமல் இந்த இதை கழட்டி இது இந்த பெட்டை தனியாக எடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏன்னா மற்றது டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, ஆட்டோ ஹோம் கொடுத்துடலாம். ஓகே கைஸ், இனி அடுத்தது எப்படி நம்ம ஒரு இது டிசைன் பண்ணி ப்ரிண்ட் போடுறது எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.
என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியானா, இப்போ ஒரு கீச்சன் இருக்குல்ல, இப்போது சும்மா நார்மலாக எல்லா கீச்சன் இல்லாமல் இப்போது நம்பர் பிளேட், இப்போ உங்கள் வண்டியோட நம்பர் பிளேட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கீச்சைன் அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த பிரிண்ட்டு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஏன்னா ஸ்கொயர் இந்த மாதிரி வரனால சீக்கிரம் அடிக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பிரிண்ட்டுங்கிறனால கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் இப்போதைக்கு நான் நிறைய இது பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டாச்சு மாதிரி அடிக்கிறது இந்த பற்றியெல்லாம் பார்ப்போம். இப்போ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அது கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் வேறு. அது கொஞ்சம் இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அப்படியே வந்ததுன்னு சொன்னதில்லை, அதெல்லாம் வராமல் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். அது முழுசாக கற்றுக்கிட்டு அது என்னென்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம். கைஸ் அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி டிசைன் பண்ணி இது பண்ணுறதுன்றது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த சாலிட் ஒர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அந்த டிசைன் பண்ணுறதுக்கு, இப்போதைக்கு என்கிட்ட கால் இருக்குது, அதை யூஸ் பண்ணி எப்படின்னு சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக இருக்கும், அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க.